ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் என இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக ஒரு சில தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைக்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 19,900 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி ட்ரேட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பண்ணி தான் இந்த வேலைக்கு உங்களை தந்துருப்பாங்க. ஓகே, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு 25th தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு சொன்ன மாதிரியே ஒரு 19,900 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் டானுக்கு மட்டும்தான், மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸ்ன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடுதலாக வந்து உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெலவெண்ட் ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் இந்த வேலைக்கு அவங்கள செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி உங்களுடைய தேவையான ஆவணங்களை எல்லாமே இணைச்சு நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற அட்ரஸுக்கு 25th தேதிக்குள்ளே தபால் மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பேக்கில் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் ஜெராக்ஸு, அதற்கு அடுத்தது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸு, உங்களுடைய டிசி ஜெராக்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் பண்ணி தான் பேக்கில் அட்டாச் பண்ணி உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி நோட்டிஃபிகேஷனை இல்லை இருக்கிற அட்ரஸுக்கு தபால் மூலம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டு அல்லது ரிஜிஸ்டர்ஸ் போஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, டேரெக்டாக வந்து ட்ரேட் டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி இந்த வேலைக்கு உங்களை தந்துடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சான்ஸ். நன்றி.